திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவிலுக்கு தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு தரிசன டிக்கெட் மற்றும் அறைகள் ஒதுக்கீடு செய்வதில் புரோக்கர்கள் மூலம் நடைபெறும் முறைகேடுகளை தவிர்க்க பயோமெட்ரிக் திட்டத்தை தேவஸ்தானம் அமல்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு புரோக்கர்கள் முறைகேடாக அறைகள் மற்றும் தரிசன டிக்கெட்டுகள் பெற்று தருவதாக சில நேரங்களில் புகார்கள் வருகின்றன. இது மட்டுமல்லாமல் அந்த புரோக்கர்கள் அப்பாவி பக்தர்களை ஏமாற்றி டிக்கெட்டுகளை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்தும் தொடர்ந்து ஏமாற்றி வருகின்றனர். இதனை தடுக்கும் விதமாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இருந்தாலும் சில நேரங்களில் இந்த புரோக்கர்களின் முறைகேடுகள் தொடர்ந்து கொண்டிருப்பதை செய்திகளில் நம்மால் காண முடிகிறது. திருப்பதி திருமலை ஏழுமலையானை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு தங்கும் அறைகள் அவர்களது செல்போன் எண்ணுக்கு அனுப்பும் ஓடிபி வைத்து ஒதுக்கப்பட்டு வருகிறது. இதிலும் முறைகேடுகள் நடப்பதாக புகார்கள் எழுந்துள்ளது. அதனால் இதை தடுக்க பக்தர்களின் முகத்தை அடையாளம் காணவும் அல்லது பயோமெட்ரிக் முறையில் கைரேகை அறிமுகப்படுத்தவும் தேவஸ்தான அதிகாரிகள் முயற்சி மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த திட்டத்தை அமல்படுத்தினால் முறைகேடுகளை கட்டுப்படுத்த முடியும் என தெரிய வந்துள்ளது. அதன்படி இந்த திட்டத்தை ஒரு வாரம் பரிசோதனை முறையில் ஆய்வு செய்ய தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மார்ச் மாத ரூபாய் 300 டிக்கெட் புக்கிங் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பதி திருமலையில் நாளை அதிகாலை 3, 4, 5, 6 மணிக்கான இலவச தரிசன ஸ்லாட் டிக்கெட்டுகள் இன்றே வழங்கப்பட்டன. திருப்பதி திருமலையில் இன்றைய பிப்ரவரி 11 நிலவரப்படி டிக்கெட்டுடன் கூடிய இலவச தரிசனத்துக்கு 3 முதல் 7 மணி நேரமும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 12 மணி நேரத்திற்கு அதிகமாகவும், ரூபாய் 300 சிறப்பு தரிசனத்திற்கு 2 முதல் 5 மணி நேரமும் ஆவதாக தகவல் கிடைத்துள்ளது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ தகவல் படி நேற்று பிப்ரவரி 10 டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்திற்காக பக்தர்கள் தோராயமாக 24 மணி நேரம் காத்திருந்தனர். நேற்றைய காத்திருப்பு அறைகள் 15. திருப்பதி திருமலையில் நேற்று பிப்ரவரி 10 57,702 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். 27,482 பக்தர்கள் முடிக்காணிக்கை செலுத்தினர். 3,43,00,000 ரூபாய் உண்டியலில் காணிக்கையாக வசூலானது. இது போன்ற திருப்பதி செய்திகளை பிரேக் நெக்ஸ்ட் சேனலில் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவுக்கு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் செய்து ஆதரவு வழங்கும்படி அன்புடன் வேண்டுகிறோம். நன்றி.